ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கா, ரொம்ப கவலையாக இருக்கா, செத்து போயிடலாமா அப்படிலாம் கூட தோணுதா? அந்த மாதிரி காலங்கள் வரும்போது முடிஞ்சளவு சமாளிக்கணும். முடியல அப்படின்னா திருவண்ணாமலை வந்துடுங்க. இங்கே வந்து உங்களை மறந்துட்டு ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ இல்லை 10 நாள் கூட ஆகலாம். அப்படியே சுற்றிக்கிட்டே இருங்க, அங்கங்கே படுத்து தூங்கி. இங்கே வந்துட்டால் உங்களுக்கு வந்து உண்ணாமலை தாய் தான் பொறுப்பு. உங்கள் சாப்பாடு செலவு காசு முதற்கொண்டு எல்லாத்துக்கும். நம்ம போகிறப்போ ஒரு ஒரு மாபெரும் ஞானம், சில ஐடியாஸ் இதெல்லாம் கொடுக்குறது திருவண்ணாமலை தகப்பனின் பொறுப்பு. வந்துட்டு போங்க. ரொம்ப ரொம்ப முடியாத பட்சத்தில் பொதுவாக இப்போ எப்போ வேணால் வந்துட்டு போகலாம், அது வேறு விஷயம். நான் அந்த மாதிரி மனோநிலையில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப இதுவாக இருக்குது, செத்து போகலாம் போல் இருக்குது. இப்போ லாஸ்ட் ஒரு சான்ஸ், ஒரு சான்ஸ், லாஸ்ட் ஒரு சான்ஸ், வந்துட்டு போங்க. அப்புறம் அதாவது தற்கொலைன்னா அந்த துன்பத்துக்காகவும் கஷ்டத்துக்காகவும் பயந்து போய் தற்கொலை பண்ணிக்கிறது கொலைத்தனம். சில பேர் லைஃப் போர் அடிக்குதுன்னு செத்து போகிறாங்க, ஓகே அது அது ஓகே. பட் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, துன்பமாக இருக்குது, என்னால் தாக்கு பிடிக்க முடியலன்னு பண்ணுறது கொஞ்சம் கோழைத்தனம். ஓகே அதெல்லாம் ஏன் நமக்கு நடக்க போகுது? ஒரு நாள் வாங்க, துன்பத்தில் இருப்பவர்கள் இன்பத்தில் இருப்பவர்கள் வாங்க. ஓம் நமச்சிவாயா.